மணிமூர்த்தீஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் திருக்கோவில் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரம் என்னும் இத்தலத்தில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் திருக்கோவிலின் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 10 நாட்கள் விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. விழாவை முன்னிட்டு 22/8/2022 அன்று காலையில் அனுக்னை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கொடிக்கம்பம் அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். விநாயகம் பஜே மகா கணபதே. எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய திருவரு கருணையினாலே, இறைவனுடைய திருவருளினாலே நம்முடைய பாரத தேசத்திலே பல வகையான விநாயகர் க்ஷேத்திரங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே விநாயகர் வழிபாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடானது. எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் முதலாவதாக விநாயகரை தொழுது தொடர்ந்து மற்ற காரியங்களை செய்வது நம்முடைய மரபு. அந்த வகையில் வழிபாட்டிலும் முதன்மையாக வழிபாடு செய்யக்கூடிய மூர்த்தி விநாயக பெருமான். விநாயகரை தொழ வினைகள் அருந்து போகும். பிள்ளையார் வந்து நாம் ஒரு இடத்துல ஒரு பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணி ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வினைகள் இடையூறுகள் தீர்ந்து போகும். அந்த அளவிற்கு விநாயகருடைய வழிபாடு மிகவும் முக்கியமானது. இந்த விநாயகருக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் இந்த ஸ்தலம் மணிமூர்த்தீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோவில் இந்த விநாயகர் கோவில். தாமிரபரணி நதிக்கரையிலே உத்தரவாகினி என்று சொல்லக்கூடிய கங்கைக்கு நிகரான புனிதத்துவம் பெற்ற இந்த உத்தரவாகினி தாமிரபரணியினுடைய தீர்த்த கரையிலே இந்த ஆலயம் அமையப்பட்டிருப்பது என்பது சிறப்பான ஒன்று. இந்த ஆலயத்திலே மூலவராக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் மூர்த்தி விநாயகர் என்ற பெயராலே அழைக்கப்படுகின்றார். உச்சிஷ்ட கணபதியே மூர்த்தி விநாயகராக அழைக்கப்படுகின்றார். இந்த விநாயக பெருமான் மடியிலே தேவியோடு அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விநாயகர். மடியில் இருக்கக்கூடிய தேவி ஸ்ரீ நீலவாணி என்று சொல்லக்கூடிய அம்பிகை. ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, நீலா என்றால் துர்கை, வாணி என்றால் சரஸ்வதியாக திரிகுணாத்மிகையாக மூன்று தேவனுடைய சாராம்சமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ நீலவாணி என்று சொல்லக்கூடிய அம்பிகை இடது தொடையில் அமர்த்தியவாறு விநாயக பெருமான் நம்முடைய ஆலயத்திலே எழுந்தருள் பாலிக்கின்றார். இந்த விநாயக பெருமான் கல்யாண கோலமாக மனைவியோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த விநாயகர் இருப்பது என்பது சிறப்பான ஒன்று. கல்யாணம் குழந்தை பேறு முதலாகிய அனுகிரகத்தினை செய்யக்கூடியவர் இந்த உச்சிஷ்ட கணபதி. மேலும் கணவன் மனைவிக்கிடையான ஒரு ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய ஒரு மூர்த்தி இந்த உச்சிஷ்ட கணபதி. தொழில் மேன்மை தரக்கூடியவர். ஆசியாவிலே மிக பழமை வாய்ந்த பெரிய கோவில் இந்த உச்சிஷ்ட கணபதி கோவில். அதாவது பரப்பளவில் மிகப்பெரிய பிள்ளையார் கோவில். மூலவரே பிரதானமாக பிள்ளையாரை கொண்ட ஸ்தலம். ஆக இந்த கோவில் ஆசியாவிலே மிகப்பெரிய பழமை வாய்ந்த பிள்ளையார் கோவில் என்ற பெருமை உடையது. கோவிலில் முதல் பிரகாரத்தில் 16 கணபதியும் கன்னி விநாயகர், சுப்பிரமணியர், சுவர்ணாகர்ஷபைரவர் போன்ற தெய்வங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யப்படுகின்றன. இந்த விநாயக பெருமானை சித்திரை மாதம் 1, 2, 3 ஆகிய 3 தினங்களும் சூரிய ஒளி பிரபாவமானது பிள்ளையார் மீது பரவக்கூடிய அதிசய நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்றன. அதாவது சூரிய பெருமானை
வந்து இங்கு விநாயகரை வழிபாடு செய்வதாக ஒரு சம்பிரதாயம், ஒரு நம்பிக்கை. அந்த வகையிலே சித்திரை மாதம் 1, 2, 3 ஆகிய 3 தினங்களும் சூரிய ஒளி சாமி விநாயக பெருமான் மீது பரவக்கூடிய அந்த அதிசய நிகழ்வானது நடைபெறும். இந்த க்ஷேத்திரத்தினுடைய பரிகாரமாக தேங்காய் மாலை சாற்றுவது என்பது விசேடம். விநாயக பெருமானுக்கு பிரியமான நைவேத்தியத்தில் தேன் கலந்த மாதுளை இங்கு விசேடமான நைவேத்தியமாக பூஜைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. சங்கடஹர சதுர்த்தி, வளர்பிர சதுர்த்தி காலங்களில் சிறப்பான யாகங்களும் பூஜைகளும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடைபெறுகின்றன. மேலும் சதுர்த்தி 10 நாள் திருவிழா ஆரம்ப விசேடம். இதில் 8 திருநாளனைக்கு சுவாமி பச்சை சாற்றி புறப்பாடும். 1008 தேங்காயினால் சிறப்பு அலங்கார வழிபாடும் இந்த 8 திருநாளில் நடைபெறும். 10 திருநாள் என்று ரிஷி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி தீர்த்தவாரியோடு திருவிழாவானது நடைபெறும். ஆக ரொம்ப அற்புதமான மிக முக்கியமான க்ஷேத்திரம். அனைவரும் வந்து இந்த விநாயக பெருமானை தொழுது விநாயக பெருமானுடைய திருவிழா பிறகு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் கணபதியாவே நமகா. உச்சிஷ்ட கணபதி கிட்டையா, உச்சிஷ்ட கணபதி திருக்கோயில் எங்களுக்கு முதல்ல வந்து விநாயகருக்குன்னு தனி கோயில் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது தெரியாது. விசாரித்து டிவி சேனலில் பார்த்து வந்தோம். வந்து எங்கள் சங்கடங்கள்லாம் சொல்லி கடவுள்கிட்ட முறையிட்டோம். சில சங்கடங்களை அவர் நிவர்த்தி பண்ணி வச்சார். சில சங்கடங்கள் இன்னும் இருக்குது, அது இன்னும் கொஞ்ச நாளில் நிவர்த்தி ஆகணும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் வாங்க, உச்சிஷ்ட கணபதி உங்கள் குறைகளையும் கேட்டு நிவர்த்தி பண்ணுவார். ஓம் கணபதியாக நம்ம விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்டா கணபதி திருக்கோயிலிலே இன்று கொடியேறி இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக நடைபெறுவதற்காக மிக அருமையான ஏற்பாடுகளை எல்லாம் கோயில் நிர்வாகத்தினரும் அர்ச்சகர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே விநாயகர் சதுர்த்தி மிகச்சிறந்த ஒரு இந்துக்களின் பண்டிகையிலே ஒன்று. அந்த வகையிலே இன்று இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொடியேறி சிறப்பான முறையிலே இருக்கிறது. பக்த கோடிகள் நெல்லைவாழ் மக்களும் உலகெங்கும் இருக்கிறவர்களும் தொலைக்காட்சி மூலமாகவும் மயூரி டிவி மூலமாகவும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் காணலாம். அந்த வகையிலே விநாயகர் சதுர்த்திற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ள நிர்வாகத்தினரையும் அர்ச்சகர்களையும் பாராட்டி வாழ்த்துகிறேன். விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you.
ஓம் ராதாதி ராஜா ஜெயந்த ராஜ.
சௌபாகியம் நித்திய சந்தோஷ பிரகார பல சித்தி.